அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நியூ இயர் முடிஞ்சோடனே மறுநாள் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்க்க வந்திருக்கோம். அது பொன்மூர்த்தி. அது ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார், கொஞ்சம் ஆக்ஷனாக இருந்தது. இது கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொன்ன உடனே நினச்சேன் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தமிழில் வச்சுருக்கலாமே அப்படின்னு. அந்த தொடர்பு எப்படி துண்டிக்கப்படணும், அது எதனால் வருது, ஒரே ஒரு செகண்ட் தான். எல்லோரும் தவறு பண்ணுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் எல்லா விஷயத்துக்குமே அந்த ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் வந்து நம்மளை யோசிக்காமல் பண்ணுற தவறுகள் தான் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. அதை வந்து ஒரு 12 நிமிஷத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. கடைசியிலையும் ஒரு ஓவர்லாப்பில் முடிக்கும்போது கூட இது இதோடு முடியறதில்ல, இந்த மாதிரி வக்கர புத்தி உள்ளவங்கள் உள்ள வரை இந்த மாதிரி சில விஷயங்கள் தொடருங்கிறதையும் வாய்ஸ் ஓவர்லாப் மூலமாகவும் சொல்லியிருக்காரு. நடித்தவங்க குழந்தைகளாக இருக்கட்டும், அவர் மனைவியாக நடித்தவங்களாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும், இயக்குநராக இருக்கட்டும். ஏன்னா பொதுவாகவே 12 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. போன தடவையும் சமூகத்தை சார்ந்தே சொல்லியிருந்தார், இந்த முறையும் சமூகத்தை சார்ந்தே சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்லேயும் சமூகத்தை சார்ந்தே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததில் ரொம்ப நிறைவாக இருக்குது. நாட் ரீச்சபிள்ங்கிறது செல்லு வந்து எப்பவுமே நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப் வந்தாலே நமக்கு டென்ஷன் வரும். இந்த செல்லை வந்து நல்லது இருக்குது, கெட்டது தான் ரொம்ப இருக்குது. இது வந்து உண்மையிலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க அதெல்லாம் பார்க்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிறைய இந்த மாதிரி நடக்குது, எத்தனையோ குடும்பம் குழந்தைய வந்து அனாதையாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்து நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் தான் எல்லாருமே, அது லேடிஸை பொறுத்த மட்டும் பாவம், அவங்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியலன்னு தான் சொன்னோம். ஆசையாக பேசிட்டா நம்பிடுறாங்க, அந்த நம்பர்னால தன்னுடைய கணவர் குழந்தைகளை கொள்றாங்க, அப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது உண்மை சம்பவம், நிறைய நிகழ்ச்சி நடக்குது, நம்ம பேப்பரு டிவி எல்லாத்துலேயும் பார்க்குறோம். அந்த மாதிரி நிகழ்வு இனிமேல் வரக்கூடாது. இதுக்கு மகளிர் சங்கத்திலேருந்தும் மோதர் சங்கத்திலேருந்தும் நிறையா எதிர்ப்பும் கண்டனம் தெரிவிக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு யார் காரணங்கிறது தெரிஞ்சு அவங்கள கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய கடமை. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். நான் நாட் ரீச்சபிள் டைரக்டர் அலெக்ஸ் பேசுகிறேன். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நடக்கிற குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எடுத்து இந்த குறும்படமாக வந்து பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ ஒரு குடும்பம்னா என்ன, ஒரு கணவன் மனைவிக்குள்ளார எப்படி இருக்கணும், குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமாக இதில் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களோட சப்போர்ட் தேவை. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். என் பேர் ரேவதி. ஃபஸ்ட்டு சார் வந்து இந்த கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான் நடக்குது. ஸோ பெத்த குழந்தையே வந்து சாகடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை வந்து அவங்களுக்கு உணராமல் தான் இந்த தப்பு செய்கிறாங்க. யாரும் வந்து இந்த தப்பை வந்து தெரிஞ்சு செய்ய போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி தப்பு செஞ்சால் வர விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ். நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து டோட்டலி ரொம்ப டிஃப்ரெண்ட். டைரக்டர் சாராக இருக்கட்டும், கேமராமேன் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ், எல்லாருமே பார்க்க வேண்டியது. இப்போ நடந்துட்டுருக்க இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். பொன்மூர்த்தி அவர்கள் வித்தியாசமான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதாவது இன்றைக்கி வந்து சின்ன படம் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய படத்துக்கு அடித்தளம். நான் அவர்கிட்ட பண்ணும்போதே கேட்டேன், சார் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிகிட்ருக்கீங்களே, என்ன உங்கள் ஐடியா, எப்போ ஃபியூச்சருக்கு வரப்போகிறீங்கன்னு, இதுதான் சார் ஐடியா அப்படின்னாரு. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம போனோன்னு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக சமூகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை வந்து அருமையாக சாட்டையடி கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது 12 நிமிஷங்கிறது கூட எனக்கு தெரியல, சார் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு. 12 நிமிஷத்து அதை விட ஃபாஸ்ட்டாக போனது படம் சொல்லப்போனால். நானே நினச்சேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்களே அப்படின்ற அளவுக்கு, அந்தளவுக்கு வந்து இது
ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக அவர் கேட்குற சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுக்கு உறுத்தலாக இருந்தது. உனக்கு என்ன தானே பிடிக்கல, என் குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம தினசரி பேப்பரில் இதை படிக்கிறோம் பார்க்குறோம், அங்கங்கே வருது இந்த மாதிரி செய்திகள், குழந்தைங்களையும் சேர்த்து இது பண்ணுறது, குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப உறுத்தலாக இருந்தது. அதோடு இல்லாமல் அந்த இது தொடரும், நம்ம இப்படி இருந்தோன்னா இது இப்படி தான் நடக்கும்னு சொன்னதும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவருடைய நடிப்பை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தார். அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப சட்டிலாக அழகாக இதை மீறியும் வந்து ஒரு நடிக்கல எங்கேயுமே அப்படியே அந்த கேரக்டராகவே இருந்தார். அதுக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சேர்த்து அவருக்கு பெரிய வெற்றியை தேடித்தரணுங்கிறத என்னுடைய ஆசையாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி.